எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் வந்து அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் நிறைய புக்கப் போட்டுகிட்டே இருக்காரு. என்ன தான் இருக்குன்னு தெரியல. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃப்ளைட் போயிருக்கிறோம். ஆக்சுவலாக வேறு வேறு கண்ட்ரி கூட இந்தியா ஃப்ளைட்டை லோவர் ப்ரைஸ் தான் செக் பண்ணி போகிறோம். பட் இப்போ ஃபஸ்ட் டைம் எமிரேட்ஸில் போகிறோம். எமிரேட்ஸ்லாம் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது, சில ஃபீச்சர்ஸ்லாம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃப்ளைட்டும் பெருசாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. போய் பார்க்குறோம். அந்த எக்ஸைட்மெண்ட்டில் தான் இருக்கிறோம். நாங்கள் இருக்கிறோம். துபாய்க்கு போகிறது ஒரு பெரிய ஒரு விஷயம், இந்த ஃப்ளைட்டில் போகிறதும் ஒரு பெரிய விஷயமா இருக்கும் போல இருக்கு. முன்னாடிக்கு டிவியில் வந்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்டும் பறக்கிறது நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக இங்கே ரெண்டு கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இது, இது பார்த்தீங்கன்னா கீழ் கேமரா, கீழே அந்த சக்கரத்துக்கிட்ட இருக்கும் போலக்குது, ஒயிட் கலர் மட்டும் காட்டுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா முன்னாடி கேமரா, நம்ம ஃப்ளைட் போகிற முன்னாடி சைடு எந்த இதில் போயிட்டுருக்குது, ஏர்போர்ட்டில் ரன்வேயில் போயிட்டுருக்குது, அதை காட்டுது. எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் போயிட்டுருக்குறோம். எமிரேட்ஸ் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. நான் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிக்கிறேன், வெஜ்ஜும் ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான்வெஜ்ஜை பார்த்துருவோம். ப்ரெட் ஒட்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ரஸ்க்கு, அது போக கூட பார்த்தீங்கன்னா பட்டர், இது பார்த்தீங்கன்னா மவுத் ஃப்ரெஷர், இது ரிஃப்ரெஷிங் டவுலெட்டு, இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரியில் திறந்துருக்காங்க, இது பார்த்தீங்கன்னா நமக்கு போர்க்கெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஸ்பூனு, டிஷ்யூ, இது சால்ட்டு நினைக்கிறேன், அப்புறம் ஒரு டிஷ்யூ, ஒரு ஃபோர்க்கு, மூணு பேர் தராங்க. ஓகே, தென் இது பார்த்தீங்கன்னா இது என்ன தயிரில் யோகர்ட்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரு, இது ஒரு ஸ்வீட்டுன்னு நினைக்கிறேன், பாயாசம். அப்புறம் இது ஃப்ரெஷ் வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர் பார்த்தீங்கன்னா தண்ணி தாங்க, தண்ணியே எப்படி பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க, குலோப்ஜாம் மாதிரி. அப்புறம் நம்ம பெயிண்ட்ஸுக்கு போவோம். இதுதான் பெயிண்ட், இது பார்த்தீங்கன்னா இதோ ஒரு டிஷ் மாதிரி வச்சுருக்காங்க தொட்டுக்கிறதுக்கு. இது அதிகமாக சிக்கனோ மட்டனோ செஞ்சதாக தான் இருக்கு நினைக்கிறேன். இதை சாப்பிட போகிறோம். இது வெஜிடேரியன்னா ஒன்றும் இல்லையா, இதோ ஒரு சின்னதாக பிரி, இட்லி, சாம்பார், அப்புறம் ஒரு தோசை. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஃப்ளைட்டுக்குள்ளே பாத்ரூம் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க அப்படின்றது தான். இல்லையே பார்த்தீங்கன்னா இது பக்கம் சுடு தண்ணி வருது, அது பக்கத்துலேயே அப்படியே நார்மல் வாட்ரு. இந்த இடத்துல அப்படியே நம்மளுக்கு சோப்பு வேணும்னா சோப்பு வருது. குழந்தைங்களுக்காக குழந்தைய ஏதாச்சும் நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா டாய்லெட்டு, டாய்லெட்டுக்குள்ளே ஜஸ்ட் இந்த பேப்பர் மட்டும் போடுறேன், ஒரு ப்ரெஷ் மட்டும் பண்ணால் போதும், அவ்வளோதான், எல்லாமே உள்ளே போயிடுது. ரொம்ப நீட்டாக க்ளீனாக கொடுத்துருக்காங்க. டிஷ்யூ எல்லாம் இந்த பக்கம் இருக்குது, கப்பு வர மாதிரி இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எட்டு மணி 8 நிமிஷம் ஆகுது.
Yeah, baby, welcome to Dubai.